Hi friends, welcome. Welcome to Rainbow Junction. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சூப்பரான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் ரெசிபி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் லெமன் எடுத்துக்கங்க, புதினா, பாதாம் பிசின், சப்ஜா வெதம், சுகர்ங்க. பாதாம் பிசின் வந்து நான் நைட்டு ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சப்ஜா வெதம் வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஊற போட்டு எடுத்துருக்கேங்க. வாங்கி இதை எப்படி செய்யறது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்லிங்க நம்ம வந்து லெமன் வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சிட்டேங்க. அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, அப்புறம் சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து சால்ட் வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது ஐஸ் க்யூப்ஸுங்க, வேணுங்கிற அளவுக்கு தண்ணி. நீங்கள் வந்து இஞ்சி சேர்த்துறதுனா கூட இதில் நம்ம சேர்த்திக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் சேர்த்திக்கலைங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சு இப்போ சூப்பராக நம்ம அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதினா நம்ம இருக்கங்காட்டி சில பேர் அப்படியே குடிக்கிறதுக்கு விரும்புவாங்க. நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு. நம்ம புதினா போட்டு அரைச்சிருக்கங்காட்டி செஞ்சுருக்கங்காட்டி சூப்பராக இருக்கு. இப்போ இது கூடவே சப்ஜா வதை வந்து நான் சேர்த்திக்கிறேங்க. இல்லை, அடுத்தது பாதாம் பிசின் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க. சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. புதினா போட்டு, லெமன் போட்டு, பாதாம் பிசின் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூடங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஜூஸ் நம்ம போட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் இந்த வீட்டில் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய ரெயின்போ ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.